எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. முன்னாள் அமைச்சர் அன்பழகன் தன்னுடைய வருமானத்தை விட கூடுதலாக 11.32 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவருக்கு சொந்தமான இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அன்பழகனின் மனைவி, 2 மகன்கள், மருமகள் உட்பட 5 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. யார் இந்த கே.பி. அன்பழகன்? அமைச்சராக என்ன செய்தார்? அவருடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்தது? அனைத்தையும் விளக்குகிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரியிலிருந்து தர்மபுரி செல்லும் சாலையில் உள்ள கெரகோட அள்ளி கிராமத்தின் குறுகிய பாதையில் வளைந்து நெளிந்து சென்றார் பிரம்மாண்டமாக வரவேற்கும் முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகனின் பங்களா. சொந்த பந்தங்கள் சூழ்ந்த ஊரில் ராஜாவை போல வசிக்கிறார் அவர். அன்பழகனின் அப்பா கே.டி. பச்சையப்பனும் சித்தப்பா கே.டி. கோவிந்தனும் அரசியல் பின்னணி உடையவர்கள் என்பதால் தந்தையிடம் அரசியல் நுணுக்கங்களை கற்று தேர்ந்த அன்பழகன் அதிமுகவில் அண்ணநடை போட்டிருக்கிறார். அவருடைய ஆரம்ப காலத்தில் அரசியலில் அரசல் புரசலாக இருந்தவர் எப்படி தீவிர அரசியல்வாதி ஆகிறார் என்பதே ஒரு சுவாரஸ்யமான விபத்து. 1996 உள்ளாட்சி தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அன்பழகனின் சித்தப்பா கே.டி. கோவிந்தன். அவர் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு துண்டு விரித்த போது திமுக ஆட்சியில் இருந்தது. அந்த கூட்டணியில் காங்கிரசும் இடம்பெற்றிருந்தது. திமுக நிர்வாகி ஒருவரின் சூழ்ச்சியால் கே.டி. கோவிந்தனுக்கு சீட் கிடைக்காமல் போக கோபமடைந்த அவர் அதிமுகவில் இருந்த அண்ணன் மகன் அன்பழகனை களத்தில் இறக்கி அவரை வெற்றியும் பெற செய்கிறார் கே.டி. கோவிந்தன். அப்போதுதான் தேர்தல் அனுபவம் வருகிறது அன்பழகனுக்கு. ஒரே ஒரு முறை கிக் ஸ்டார்ட் செய்துவிட்ட பின் நிற்காத ஆட்டோமீட்டராக ஓடியது அன்பழகனின் அரசியல் வளர்ச்சி. மாவட்ட கவுன்சிலரான பின்னரே அதிமுக உறுப்பினர் அட்டையையே புதுப்பித்தார் அன்பழகன் என்றும் கூறுவார்கள். அதன் பின்னர் எல்லாமே அவருக்கு ஏறுமுகம்தான். கட்சியில் காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் பொறுப்புக்கு வருகிறார். கட்சி பணி வேகம் எடுக்க போயஸ் கார்டனில் சற்று அறியப்பட்டார். ஜெயலலிதாவின் பார்வை பட்டதும் தருமபுரி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இதற்கிடையே 2001 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு விருப்ப மனு கொடுத்திருக்கிறார் கே.பி. அன்பழகன். பாலக்கோடு தொகுதியில் வன்னிய சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார். அவர்களே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதால் அதே சமூகத்தைச் சேர்ந்த அன்பழகனுக்கு தொகுதி ராசியாகி போனது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கு 2 ஆண்டுகள் கழித்து அமைச்சரவையிலும் இடம் கிடைத்தது. செய்தித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் சில மாதங்களில் உள்ளாட்சி துறையையும் கூடுதலாக கவனிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு 2006 திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தாலும் அப்போதும் பாலக்கோடு தொகுதியில் தோற்கவில்லை அன்பழகன். தேர்தலில் நின்ற போதெல்லாம் வெற்றி பெற்றார். சொந்த பந்தங்கள் சூழ்ந்த தருமபுரி மாவட்டக்காரர் என்றால் வெற்றி பெற செய்யாமல் போவார்களா என்ன? 2011 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது 3வது முறையாகவும் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினராக ஆனபோது அந்த சமயத்தில் சில சர்ச்சைகளில் சிக்கியிருந்த அவர் மீது ஜெயலலிதா கடும் கோபத்தில் இருந்தார். ஆட்சி முடியும் வரை அமைச்சரவையில் அன்பழகனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அப்போது மட்டுமே அவருக்கு ஒரு சிறு தொய்வு அரசியலில் ஏற்படுகிறது. ஆனாலும் 2016 தேர்தலிலும் வெற்றி தொடர்ந்த நிலையில் ஜெயலலிதாவிடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் அன்பழகன் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து 4வது முறை எம்எல்ஏவாக நீடிப்பதால் அன்பழகனை மன்னித்து கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கிறார் ஜெயலலிதா. வேளாண் அமைச்சராக இருந்த துரைக்கண்ணு மறைந்த பிறகு அவரது இலாக்காவும் அன்பழகனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்படுகிறது. கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தைலாபுரம் போகும் அமைச்சர்கள் அணியில் அன்பழகன் இருந்தாலும் அவருக்கும் பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் பணிப்போர் வெகு நாட்களாகவே நடந்ததாக சொல்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இருவரும் தரம் தாழ்ந்து மாறி மாறி விமர்சித்துக் கொண்டதெல்லாம் அரசியல் அநாகரிகத்தின் உச்சம். அடிமை அமைச்சருக்கு ஆண்மை இருக்கா என்று விமர்சித்த அன்புமணியை எதிர்த்து 5 அறிவு ஜீவன் தருமபுரியில் மீண்டும் எம்பியாக விடமாட்டேன் என்று சவால் விடுத்திருந்தார் அன்பழகன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அதிமுக பாமக இடையே காரசார வாக்குவாதம் நடைபெற்றது. தருமபுரியில் சிப்காட் அமைக்கப்படுவது தொடர்பான அந்த வாக்குவாதத்தில் அன்பழகனுக்கு ஆண்மை இருந்தால் சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீறியிருந்தார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி. வெகுண்டெழுந்த அன்பழகன் என் மாவட்டத்தில் பிழைக்க வந்த அன்புமணிக்கே அவ்வளவு திமிர் என்றால் இங்கேயே பிறந்து வளர்ந்த எனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் என்று திரும்பி கர்ஜித்தார். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை
என் ஊர் என்று பேசுகிற முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், தொகுதிக்குள் நடக்கும் காது குத்து கல்யாணம் துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டுமே பாலக்கோடு தொகுதிக்கு அவர் செய்தது, வேறு ஒன்றும் இல்லை என்ற விமர்சனமும் எதிர்கட்சிகளால் வெகு நாட்களாகவே வைக்கப்பட்டு வருகிறது. தொகுதியில் திருமணம், காதுகுத்து, துக்க நிகழ்வுகள் என எல்லா நிகழ்வுகளிலும் தலை காட்டி தன் செல்வாக்கை சற்றும் குறைய விடாமல் கட்டி காத்து வருகிறார் அன்பழகன். அதனாலேயே அதிமுக தோற்றாலும் கூட 2021 தேர்தலில் அனாயசமாக ஒரு வெற்றியை பெற்றார் அவர். அமைதியும் எளிமையும் அன்பழகனின் அடையாளம் என்று சொல்கிறார். அவரின் மறுபக்கம் வேறு மாதிரியானது என்று அப்போதே அதிமுக பிரமுகர்கள் சிலரும் கூட கூறுவார்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் தொடர்ந்து 5 முறை வென்று 21 ஆண்டுகளாக எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர் என அதிகார மையமாக சென்ற ஆட்சி வரை வலம் வந்தவர் கே பி அன்பழகன். கொரோனா தொற்றை காரணம் காட்டி கல்லூரி அரியர் தேர்வுகளை ரத்து செய்து மாணவர்களின் மனித தெய்வம், அரியர் மாணவர்களின் அரசன் போன்ற பட்டங்களை எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்கி கொடுத்த அதே அன்பழகன் தான் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனையில் சிக்கியிருக்கிறார். 11 கோடிக்கும் மேற்பட்ட கணக்கில் வராத சொத்துக்கள் என்று அறிவிப்புகள் வந்தவாறு இருக்கின்றன. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் 10 கோடி ரூபாய் புரள்கிறது என்று அவர் அமைச்சராக இருந்த சமயத்தில் பல செய்திகள் வர கேட்டிருப்போம். அதை கண்டு வேதனை அடைந்ததாக முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தே 2 முறை வெளிப்படையாக பேசியும் இருந்தார். அந்த நேரத்தில் துணைவேந்தர்களை நியமிப்பதே ஆளுநர் தான் என்று அவருக்கே பதிலடி கொடுத்தார் அன்பழகன். இருவருமே மாறி மாறி குற்றம் சுமத்திக் கொண்டாலும் துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் புறையோடியதையோ இருவரும் மறுக்கவில்லை. கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கணபதி பேராசிரியர் பணி நியமனங்களில் ஊழல் புரிந்ததாக அப்போது கைது செய்யப்பட்டார். இன்னொரு பக்கம் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டது. முறைகேடு செய்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம் என சமீப காலங்களில் வெளிமாநிலத்தவர் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என அமைச்சரை கேட்காமலேயே மத்திய அரசுக்கு துணைவேந்தர் சூரப்பா கடிதம் எழுதிய விவகாரம் அப்போது பயங்கர சர்ச்சையானது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 MTech படிப்புகளில் மாநில அரசின் இடஒதுக்கீட்டை பின்பற்ற மறுத்து சென்ற ஆண்டு மாணவர் சேர்க்கையை நிறுத்திய விவகாரமும் நீதிமன்றத்துக்கு போனது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான ஊழல் புகார் விஷயத்தில் எதிர்கட்சிகள் கடுமையான அழுத்தம் கொடுத்த பிறகு அசைந்து கொடுத்தார் அன்பழகன். ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் 1 நபர் விசாரணை கமிஷனை அமைத்தார். இந்த விசாரணை நடக்கும் நேரத்தில் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அன்பழகன் சந்தித்ததும் சர்ச்சைக்குள்ளானது, விவாதமானது. சூரப்பா மீதான விசாரணையை நீர்த்து போக செய்ய முயற்சி நடப்பதாக எதிர்கட்சிகள் அப்போது குற்றஞ்சாட்டின. அமைச்சராக இருந்த போதும் அவரை சுற்றி சர்ச்சைகள் சுழன்று கொண்டுதான் இருந்தன. இப்படியாக ஆட்சியில் இருந்தபோது அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்ட இவரை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.